ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் நட்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிளாக் பேந்தரை பற்றி ஓ சாரிங்க இந்த பிளாக் பேந்தர் இல்லை இந்த பிளாக் பேந்தரு நான் பிளாக் பேந்தர்னு சொன்ன உடனே இவரு தான் ஞாபகம் வந்திருப்பாரு இருந்தாலும் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக பண்ண கோச்சிக்காதீங்க இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படாது இருந்தாலும் நம்ம சேனலில் மெயினே இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனுங்க இவருடைய உண்மையான பேரு சாட்விக் அருண் போஸ்மேன் ஆனால் இவரை போஸ்மேன்னு சொல்றதை விட பிளாக் பேந்தர்னு சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதனால நம்ம இவரை பிளாக் சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பிளாக் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே மிடில் கிளாஸ் பசங்க தான் வேற லெவல் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இதையா இப்போ நான் சொல்கிறேன்னா இவரோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவருடைய தந்தை டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு இவங்க அம்மா நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க இவருக்கு சின்ன வயசுலேருந்து டேரக்டர் ஆகணும் அதுதான் இவருடைய ஆசை ஆசை மட்டும் படல அதுக்கான ஸ்டெப்பையும் எடுத்தார் வாஷிங்டனில் இருக்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டேரக்ஷன் கோர்ஸ் படித்தார் அது மட்டும் இல்லை ஆக்டிங்கும் கற்றுக்கிட்டாரு ஏன்னா அவர் அவர் கனவுக்காக அவரே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு நம்மளும் அப்படி தாங்க இருக்கணும் நம்மளுக்கு ஒரு கனவு இருந்தால் அந்த கனவுக்கு அதுக்காக நம்ம முழு முயற்சியோட முழு உழைப்பையும் போட்டு தான் அப்படி போட்டா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் இவருடைய இருபத்தி ஏழாவது வயதில் தான் இவருக்கு டிவி சீரியஸ்ல ஆக்டிங் பண்ண வாய்ப்பு கிடைக்குது டிவி சீரியஸ் எல்லாருக்குமே தெரியும் பாட் பை பாட்டா போடுவாங்க அந்த மாதிரி ஒரு டிவி சீரியஸ்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அதுவும் மெயின் ரோல் இல்ல சைடு ரோல் தான் இவருக்கு ஆக்டிங்கும் தெரியும் டேரக்டிங்கும் படிச்சிருக்காரு ஆனா இவருக்கு வந்ததோ சைடு ரோல் தான் இருந்தாலும் அவர் அதுலயும் ஆக்டிங் பண்றாரு நம்மளுக்கும் அதே தான் நம்மளுக்கு ஒரு கனவு இருந்தா அந்த கனவுக்கான தகுதியும் இருந்தா எடுத்த உடனே தகுதி கிடைச்சிடாது அதை விட ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்தினோம் எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம் அதாங்க மேட்ரு அதுக்கப்புறமா த எக்ஸ்பிரஸ் என்ற படத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அதையும் இவர் பயன்படுத்திக்கிறாரு திருப்பி ரெண்டாயிரத்தி பத்துல இவருக்கு டிவி சீரீஸ்ல வாய்ப்பு வருது அதுலேயும் அவர் ஆக்டிங் பண்ணுறாரு இப்படியே மூணு வருஷம் கடந்து போகுது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் ஆக்டிங்கை விட்டுட்டு டேரக்ஷனுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த சமயத்தில் தான் ரேன் ஹெக்லேண்ட் என்ற டேரக்டர் படத்தில் இவருக்கு வாய்ப்பு வருது அதுவும் மெயின் ரோலுக்காக அந்த மெயின் ரோலுக்காக அதுக்காக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க ஆனா இவருக்கு தான் அந்த மெயின் ரோல் வாய்ப்பு வருது இத்தனை நாளா அவரு மெயின் ரோல் கிடைக்குமான்னு காத்திருந்தாரு அப்போலாம் கிடைக்கல இப்ப விட்டுட்டு போமோ தான் அவருக்கு மெயின் ரோலே வருது இந்த வாய்ப்பையும் அவர் பயன்படுத்திக்கிறாரு இந்த படத்துல ஆக்டிங் பண்றாரு இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா இவருடைய வாழ்க்கையே மாறுது ஏன்னா அந்த படம் வேற லெவல ஹிட் ஆகுது அந்த படம் வேற எந்த படமும் இல்ல முன்னாள் பேஸ்பால் வீரர் ஜாக்கி ராபிசனோட வாழ்க்கைக்கு வரலாறு படத்தோட பெயரு ஃபார்ட்டி டூ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மார்வேலே இவர்கிட்ட வந்து கான்டாக்ட் போடுறாங்க ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா அதே ஆண்டுல தான் இவருக்கு கேன்சர் இருக்கணும் தெரிய வருது அதுவும் ஸ்டேஜ் த்ரீ ஆனா அவரு அதை வெளியே சொல்லல ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அவரு அவரு உயிரை விட அவருடைய கனவை தான் அதிகமாக நேசிச்சாரு ஏன்னா அவரு வெளியே சொல்லியிருந்தா கண்டிப்பா ஆக்டிங் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் அதனால தான் அவரு வெளியே சொல்லாம இருந்தாரு இருந்தாலும் அவரு பர்சனலா ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வந்தாரு அதுக்கப்புறமா அவரு மாரட் படத்துல ஆக்டிங் பண்றாரு அவர் ஆக்டிங் பண்ண எல்லா படமே வேற லெவல ஹிட் ஆகுது அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்றேன் இந்த மாரல் படத்துக்கு அப்புறமா அவருடைய குரோத் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுது ஆனா என்னோட சோகமான விஷயம்னா அவருடைய குரோத் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல அவருடைய கேன்சரும் ஸ்டேஜ் 4 போனது அதனால 2020 ஆகஸ்ட் 28 அன்னிக்கு அவர் இறந்து போறாரு அப்போ அவருக்கு வயசு 43 என்ன பொறுத்தவளிக்கும் சின்ன வயசுலயே அதிகமா சாதிச்சி இறந்து போன ப்ரூஸ் லீக்கு அப்புறமா இவரை சொல்லலாம் இவரோட படத்துல சொல்லுவாரு இன் மை கல்ச்சர் தட் இஸ் நாட் எண்ட் அது உண்மை தாங்க நம்ம என்னைக்காச்சும் நாள் மார்வலை பத்தி பேசும்போது இல்ல மார்வல் படம் பார்க்கும்போது அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் நம்ம எல்லாருடைய மனசுலயும் அவரு வாழ்ந்து தான் இருப்பாரு மார்வெல் வேர்ல்டுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அவர் இறந்து போனது கிட்டத்தட்ட அவரு பத்து அவார்டு வாங்கியிருக்காரு அதுல ஏழு அவார்டு பிளாக் பேந்தர் கேரக்டருக்காகவே வாங்கியிருக்காரு நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கு அந்த கனவுக்கான தகுதியும் இருக்கு ஆனா அதுக்கான அங்கீகாரம் எடுத்த உடனே கிடைச்சிடாது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் இல்லைன்னா அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் ஆனா நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்க போறோம் எப்படி சர்வை பண்ண போறோம்

பண்ணுங்க கண்டிப்பா அவங்கள பத்தியும் பண்றோம் திருப்பி இன்னொரு வாட்டி பினிஷிங் முயற்சியோட யார் கண்டிப்பா ஒரு நாள் புகழ்ச்சி அடைவார் நன்றி வணக்கம் கீப் சப்போர்ட்